ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு வடை பாவ சாப்பிட பிடிக்கும், இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன் இந்த வடை மத்து. நான் இன்றைக்கி தாளிப்பு வடகம் செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, மஞ்சள் கொஞ்சம், கடலைப்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை, விளக்கெண்ணெய், பெருங்காயம், கடுகு, பூண்டு, உளுத்தம்பருப்பு, உப்பு, வெங்காயம், இதுதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெங்காயத்தை நல்லா பொடியாக அரிஞ்சு ரெடியாக வச்சுடுங்க. இப்போ வெங்காயெல்லாம் அரிஞ்சாச்சுங்க, எல்லா வெங்காயம் அரிஞ்சாச்சு. இப்போ இந்த மசாலா ஒன்று ஒன்றா இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி வைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன். அடுத்தது கொஞ்சம் உப்பு. அடுத்தது கருவேப்பிலை கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடுகு. இந்த வடகத்துக்கு கடுகு போடணும், இது ரொம்ப முக்கியம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடலை பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. அப்புறமா பூண்டு. பூண்டை நம்ம உரித்து முழுசு முழுசாக போடக்கூடாது, நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நசுக்கிட்டு கொஞ்சம் இதில் போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம். கொஞ்சம் விளக்கெண்ணெய், விளக்கெண்ணெய் கொஞ்சம் விடணும் அப்படியே. இப்போ இது எல்லாமே ஒன்றா கலந்து நல்லா பிசைஞ்சு உருண்டை உருட்டி வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் சீப்பாக கிடைக்கும் போது 2-3 கிலோ வாங்கி இந்த மாதிரி வடகம் போட்டு வச்சுக்கலாம். மழை சீசனில் வெங்காயம் போய் வாங்க முடியாது, அப்போ நமக்கு வெங்காயம் கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இந்த வெங்காயத்தை வடகத்தை எடுத்து காரக்குழம்பு வச்சுக்கலாம். சீப்பாக கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கலாம். காஸ்ட்லியாக இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த வடகத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வடகம் நல்லா காய வச்சு நீங்கள் ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேண்டுற போது எடுத்து யூஸ் பண்ணலாம். இது நல்லா 1 வருஷம் இல்லைங்க 2 வருஷம் கூட நல்லா இருக்கும் இந்த வடகம். ஆனால் ஒன்று என்னென்னா, நீங்கள் நல்லா முறியாக காய வச்சு எடுக்கணும். இதை நல்லா இப்படி திரி போட்டு அடியிலேருந்து நல்லா இப்படி எடுத்து ஃபுல்லாக கலக்கி விடுங்க. ஆ, இந்த வந்து தாளிப்பு வடகத்துக்கு இது பார்த்தீங்கன்னா நல்லா கலந்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இது தாங்க முடிஞ்சிருச்சு. இதை வந்து அப்படியே இருக்கணும், ஓவர் நைட் அப்படியே இருக்கணும். இது நாளைக்கு தான் நம்ம உருண்டை உருட்டி வைக்க போகிறோம். இதில் சில மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிவிட்டு தான் நாளைக்கு தான் இதை உருண்டு உருட்டி வைக்க போகிறோம். அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ இது இதனுடைய எல்லா மெஷரும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. நைட்டு வந்து நீங்கள் கொஞ்சம் உளுத்தம் பருப்போம், கொஞ்சம் வெந்தயம் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு இதை வந்து நைட்டு சோக் பண்ணணும், ஊற வைக்கணும். ஊறி இந்த மாதிரி வரும்,
இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இப்போ இதை வந்து காலையில் எழுந்து நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை வந்து நீங்கள் தண்ணி விடாமல் அரைங்க. தண்ணி விடாமல் அரைச்சி இதில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டாக இருக்கும். இந்த வெந்தயமும் நல்லது, உளுத்தம்பருப்பும் நல்லது இந்த வடவத்துக்கு. அப்புறமா இது உருட்டை உருட்டை ஈஸியாக வரும். ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சுடுங்க. அதாங்க வேலை இந்த வடகத்துக்கு. இது தான் இது நைட்டு ஊற வச்சு இந்த வெந்தயமும் இந்த உளுத்தம்பருப்பும் நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது நேற்று ரெடி பண்ணியாச்சு இந்த வடகம். இப்போ இதில் கொட்டிட்டு அதை கலந்து உருண்டை பிடிக்கணும். இப்போ இதை வந்து இதில் போட்டு நம்ம உருட்டி உருண்டை பிடிக்கணும். கொஞ்சம் விளக்கண்ணியை விடணும். இதை நல்லா பிசைஞ்சு நல்லா கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை உருட்டிடலாம். நல்ல வாசனையாக இருக்குது இந்த வடவம். சாப்பிடலாமான்னு இருக்கு, கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். இருங்க, இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுறேன், அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்து சொல்கிறேன். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. இது ஒரு வருஷம் வரைக்கும் நல்லாயிருக்கும். சாம்பார் செய்யும் போது சாம்பாருக்கு தாளிக்கலாம். கீரை கடையும் போது கீரையில் இதை தாளிச்சு கொட்டி மசில் பண்ணலாம். யாரும் சாப்பிட்டு பார்க்க மாட்டாங்க, நான் தான் சாப்பிட்டு பார்க்க போகிறேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க எல்லாமே. எண்ணெயெல்லாம் விட்டு இப்போ இந்த மாதிரி உருண்டை உருட்டி வைங்க. சின்ன உருண்டையாக உருட்டி வெயிலில் காய வைக்கணும். வடை மாவுலாம் சாப்பிடுவேன் நான். அம்மா செய்தாங்கன்னா நானே செய்தேன்னா கூட வடை மாவு வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து சாப்பிடுவேன். அந்த உளுத்தம்பருப்பு வெங்காயம் அது மாதிரி இதில் உளுத்தம்பருப்பு வெங்காயம் பருப்புலாம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு. இதெல்லாம் இது ஒரு டேஸ்ட்டு. எல்லாமே அப்படியே ராவாக இருக்கு பாருங்க, அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இது உப்புவும் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு உப்பு பார்த்தலன்னா நீங்கள் உப்பு போட்டுக்குங்க. இந்த வடவை நீங்கள் வந்து உங்களுக்கு கோல்டு பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கையில் உருட்டாதீங்க. க்ளவுஸ் இருந்தால் யூஸ் அண்ட் த்ரோ க்ளவுஸ் இருக்குது பாருங்கள், அதை வச்சு நீங்கள் இதை உருண்டை பிடிச்சி வைக்கலாம். ஏன்னா இந்த வெங்காயம் வந்து கோல்டு பிடிக்கும். ஓகே, நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இந்த வடை மாவு சாப்பிட பிடிக்கும். சில பேர் கோதுமை மாவு பேசி போதே சாப்பிடுவாங்க. ஓகே, வடை மாவு யார் யார் சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு வடை மாவு சாப்பிட பிடிக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றேன் இந்த வடை மாவு. அதே மாதிரி இதையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு. காலை வைக்க முடியல, பரவாயில்ல. வெங்காய வடகம் இந்த அளவு காஞ்சிருச்சுன்னா இப்போ என்ன பண்ணுங்க, இதை ஊத்துட்டு போட்டுக்குது. இது எல்லாம் ஊத்துட்டு போட்டாச்சு. திரும்பவும் இதை நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் திரும்பவும் உருண்டை உருட்டி வெயிலில் வைங்க. இப்போ இந்த உருண்டைலாம் நல்லா கிறிஸ்பாக காயணும். அவ்வளோதான், அதோட முடிஞ்சிடும் வடவை ரெடி. நீங்கள் எடுத்து டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வரும். வேண்டுற போது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். திரும்பவும் நீங்கள் இதை உருண்டையாக உருட்டி வைக்கணும். இது காயறதுக்கு 10 நாள் ஆகுங்க, நல்லா காயணும். இது காஞ்ச பிறகு தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இந்த வடை நீங்கள் இந்த வடவம் ஒரு 10 நாள் காயன்னு சொன்ன இல்லையா, காஞ்சிட்டு நீங்கள் எண்ணெயில் வறுத்து வச்சு ஸ்நாக் மாதிரி கூட சாப்பிடலாம். ஏன்னா நான் அது மாதிரி சாப்பிடுவேன். வடகம் வந்து மல்டி பர்பஸ் யூஸ். இது
மழை பெஞ்சது வச்சுங்க, வத்தல் மாதிரியே வரத்தச்சு சாப்பிடலாம். பகோடாவா இது? பகோடாவா இது? ஆமா பகோடா தான் இது, பகோடா தான். ஏன்னா நான் செய்வேன், அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இதை. ஓகேவா? வேணா செய்யுங்க, வேணாம்னா வேண்டாம், அவ்வளோதான். இது தாளிப்பு வடகம் தானே இது? இதில் வேறு எவ்வளோ இன்க்ரீடியன்ட் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் இந்த காலத்தில் நம்ம பாட்டிங்கெலாம் செய்திருக்காங்க, இது எங்கள் அம்மா அடிக்கடி செய்வாங்க, அதை நான் செய்வேன், நான் இதையும் அடிக்கடி செய்வேன். இப்போ அதனால் நான் உங்ககிட்ட இதை ஷேர் பண்ணுறேன். ஓகே தானே? இங்கே பார்த்தீங்களா உருட்டி முடித்தாச்சு. ஃபைனலாக இதை காய வச்சிட வேண்டியதுதான், வேறு வேலை இல்லை, அவ்வளோதான். இப்போ போயிட்டு காய வச்சுருக்கோம். வேறு ஒரு வேலை என்ன எதுக்கு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணுற வேலை தான்.